என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிடெக்னிக் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் டூனுடைய இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் டே 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படித்து முடிச்சுருங்க. அதாவது நான் கொடுக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ரெண்டு கொஸ்டின் கொடுக்குறேன், அதை நீங்கள் எல்லாம் தரவாக வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செமஸ்டர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க, ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கேள்வி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின். இது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் அடிக்கடி நம்மளுக்கு கேட்டுட்ருக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக வரும், அதனால் தரவாக படிச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸ் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அதுக்கு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சம்மந்தமான உங்களுக்கு வீடியோஸ் வரும். இப்போ வாங்க இன்றைக்கு உண்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது பாடத்திலிருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ டே 6 உண்டான சேலஞ்ச் என்னென்னா, ஃபஸ்ட் கொஸ்டின், டெஸ்கிரைப் காஸ்கேட் ப்ராசஸ் டு லிக்விஃபை ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை திரவமாக்கும் கேஸ்கேடு முறையினை படத்துடன் விளக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. செகண்ட் கேள்வி பாருங்கள், டெஸ்கிரைப் லிண்டேஸ் ப்ராசஸ் டு லிக்விஃபை ஆக்சிஜன், காற்றை திரவமாக்கும் லிண்டே முறையை படத்துடன் விளக்குக. நல்லா கவனிச்சுங்கம்மா. அதாவது என்னென்னா, ஆக்சிஜனை வந்து லிக்விடாக மாற்றுறதுக்கு ரெண்டு ப்ராசஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஸ்கேட் ப்ராசஸ், இன்னொன்று வந்து லிண்டேஸ் ப்ராசஸ். இந்த செவப் கலரில் போல்டு பண்ணி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது ஆக்சிஜனை லிக்விடாக மாற்றுறதுக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, ஒன்று வந்து காஸ்கேட் ப்ராசஸ், இன்னொன்று வந்து லிண்டேஸ் ப்ராசஸ். இந்த ரெண்டு ப்ராசஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரும், அதனால் வந்து தரவாக வந்து படிச்சுருங்க. இதுதான் டே 6 உண்டான சேலஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.